அலன், உங்க பேரு சொன்னாலே எல்லாரும் சிரிக்கிறாங்க, எதுக்கு? நீங்க தான் சொல்லணும். படங்கள் எடுத்த படங்கள் கொஞ்சம் காமெடி இருக்கு. எடுத்த படங்கள் அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு இவ்வளவு சென்ஸ் ஆஃப் ஹியூமர்? இல்லை, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது? ஐயோ, இருக்கு, அப்படியே எழுதிட்டு இருக்கோம், அப்படியே ஓடிட்டு இருக்கு. ரொம்ப கேள்வி கேட்டு கொள்ளாதீங்கன்றீங்களா? ஆமாம்மா. சரி, டேக் கேர், சீட். எப்படி சினிமா பைத்தியம் வந்தது உங்களுக்கு? படம் பார்த்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பேஷன் இருந்துச்சு. பட் ஆனால் பேக்ரவுண்ட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தது பண்ணல. ஸோ சொல்லப்போனால் ஸ்டார்டிங்கே நாளே இருக்கும்ல தான். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ரொம்ப லேட்டாக தூங்கி இருந்துருச்சு. ரொம்படைய தூக்கலகத்துலேயே வந்து பார்த்தேன், ஆடு பார்த்தேன். மதன் சார் பேசிட்டு இருந்தார், டமால் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நாலு நாள் அஞ்சு நாள் படம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம். உங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாம் கிடைச்சிதா? ஆ, அப்போ லைட்டாக கிடச்சிச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. ஓகே சார், இன்றைக்கி உங்கள் கூட யார் வந்திருக்காங்க? எங்கள் அம்மாவும் சிஸ்டரும் வந்திருக்காங்க, தங்கச்சியும் வந்திருக்காங்க. ஓகே அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், அவர் எடுத்த படங்கள்லேயே உங்களுக்கு பிடிச்ச படம்? எனக்கு வந்து தோட்டா விலை என்ன அதுன்னு பிடிச்சிருக்கு. ஓகே, உங்களுக்கு? எனக்கு எங்கள் அண்ணன் எடுத்த எல்லா படமும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எல்லா படங்கள்லயும் அவருடைய முதல் படம் வந்து ஒரு படம் எடுக்கணும், ஒரு படம் எடுக்கிறேன்னே வச்சிங்க நீங்கள். இன்ஃபேக்ட் அதில் வந்து யூ வாஸ் லக்கி, பிக் டைரக்டர் கேம். அவருடைய இதுக்கு விருந்தாளியாக வந்தது இயக்குனர் ரவிக்குமார், அவர் வந்தார். புரிஞ்சுதுப்பா, புரிஞ்சுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி அம்மாட்ட உங்கள் காதலை சொல்லி சம்மதிக்க வச்சிங்களோ அதே மாதிரி நானும் என் காதலை சொல்லி சம்மதிக்க வைப்பேன்ப்பா, இல்லைன்னா நான் உங்கள் பிள்ளையே இல்லைப்பா. ரொம்ப ஃபீல் பண்ணுறானே. இந்த கடல் தண்ணியில் கலந்துருக்கிற உப்பு மாதிரியும் அந்த ஓயாம அடிச்சிட்டு இருக்க அலை மாதிரியும் உன் வாழ்க்கையில் எப்பயுமே கலந்துட்டு இருக்கணும். உனக்கு சம்மந்தமா? கட் பஞ்சி, சூப்பர்ரா. எதிர்பார்க்கவே இல்லடா, நாம படம்லாம் எடுத்து முடிப்போம், எல்லாம் டைம் பாஸ் ஆயிரும் நினைச்சேன். நம்பிக்கை தும்பிக்கை மச்சி. ஆனால் ஒன்று, அந்த அப்பா சீன் மட்டும் லைட்டாக அடிக்குது, திரும்ப எடுக்கலாமான்னு தோணுது மச்சி. டே, நாளைக்கு லாஸ்ட் டேட்டு, திரும்ப எடுத்தா என்ன அவர் கமலாவை மாற போகிறாரு, விடு, டைம் இல்லை. அந்த லாஜிக்லாம் சினிமா கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு பெர்ஃபெக்ஷன் நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அந்த கேமரா எடு பார்ப்போம். ஒன்றா தான்டா இருக்குது கேமரா. என்கிட்ட எங்கடா இருக்குது? பீச்சில் விட்டோமாடா. போச்சு, எல்லாம் போச்சு. கேமரா போய் எவனா தொலைப்பனடா. உன்கிட்ட தான்டா கொடுத்தேன் மச்சி. கடுப்பு எத்ததை தொலைஞ்சது மாமா கேமராடா, அதை யோசிச்சு பாரு. விடு மச்சி, எல்லாம் நேரம்டா. நாளைக்கு லாஸ்ட் டேட்டில் ம், இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாதா? என்ன ஒன்று பண்ண, ஃப்ரீயாக விடு. இப்போ மட்டும் என்ன வாழலாம் சொல்கிறா? என் ஃபோனில் கூட தான் கேமரா இருக்குது, வேணா அதை வச்சு பண்ணலாமா? இங்கே இல்லை, இன்னும் கொஞ்சம் போட்டுமா? இது இங்கே. ஓகே, தேர்ட் ரவுண்டில் அவர் ரொம்ப சீரியஸாக அந்த படம் எடுத்தார். தட் வாஸ் குவைட் நைஸ். தோட்டா என்ன அவரே எதுக்கு பண்ணான்னு சொன்னானையா? வாய் திறந்தால் பேச மாட்டேங்கிறா சார். சாமி வந்து பண்ண சொல்லிச்சா? ஏட்டையா, நாலு தட்டி தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கணும் இவனை. இசைனா எனக்கு உயிர். ஏய், மூடிட்டு வாடா. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ண உயிரை எடுக்காம இசையை எடுக்கணும்னு, அதுல ஒரு உயிரோட்டம் இல்லை. உயிர் போகும்போது ஒரு சத்தம் வரும் பாரு,
அது வேற எப்பவும் வராது. ஒரு உன்னதமான படைப்புனா சில வலி தாங்கி தான் ஆகணும், பலி கொடுத்து தான் ஆகணும். அவளை உன்னதன்னா உன் உயிரை கொடுத்து பண்ண வேண்டித்தானடா. அப்புறம் அதே யார் கேட்கறது? ரசனைங்கிறது ரிலேட்டிவ் தியரி. நீங்கெல்லாம் பாட்டுன்னு கேட்குறீங்களே, அதை கேட்டால் எனக்கு வாந்தி தான் வரும். செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். எனக்கு டீ குடிக்கணும். ஜெயிலில் ஊற்றுவாங்க. ஆட்டாங்க, நான் என் ஜெயிலுக்கு போகிறேன். நான் மனநோயாளி, ஆஸ்பத்திரிக்குள்ள போவேன். யோ இன்ஸ்பெக்டர், உன் வீட்டில் யாராச்சும் நல்லா பாடுவாங்க? அதில் தெரியுது எடிட்டிங்கிறது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டு. எங்கே உடனும் எதுக்கு முன்னாலேயா பின்னாலேயா பெரிய டெசிஷன் இது. ஆமாம், நல்லா வாட்ச் பண்ணணும் நீங்கள் படம் எடுக்கும்பொழுது. அண்ட் அதுக்கப்புறம் ஃபோர்த் ரவுண்ட் நடந்தது என்ன? ஆமாம், 18 மணி நேரம் ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் மருதுவுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. இன்ஃபேக்ட் எங்களுக்கே நீ காலையில் இன்டர்நெட் பார்த்து தான் விஷயமே தெரியும். நீங்களே பாருங்களேன் ஹாஸ்டல் வார்டன் எவ்வளோ குடும்பப்படுத்திருக்காங்கன்னு. காலேஜ் பேர இன்டர்நெட்ல தட்டினாலே இந்த வீடியோ தாங்க வருது. திஸ் இஸ் ஹைலி ரெடிகுலஸ். ஐ கேனாட் ஜஸ்ட் டாலரேட் திஸ். ஏதோ சார் தலையிட்டதுனால எந்த நடவடிக்கையும் எடுக்காம விட்டேன். அதர்வைஸ் ஐ வுட் ஹவ் கான் டு தி போலீஸ். ரவுடி தனம் பண்றதுக்கு ஒரு அளவு இருக்கு இல்ல? என்ன பைய வளர்த்திருக்கீங்க? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்பா ப்ளீஸ் அப்பா. என்ன மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க சார்? பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்கீங்க சார். என் பிரச்சனையில் நீங்க தலையிடாதீங்க சார். என்ன தலையிடாதீங்க? திஸ் இஸ் மை ஆபீஸ் சார். எதுக்கு சார் வீண் பேச்சு? இவனை சீட்டை கழிச்சு நீங்க வெளியே அனுப்புங்க சார். ஊர்ல வந்து 4 மாசம் மாடு மேய்ச்சா படிப்போட அருமை என்னன்னு தெரியும் சார். அருமைன்னு பேர்ல இருந்தா மட்டும் பார்த்தாலும் சார். அப்படின்னா அருமை பிரகாசத்தை டிஸ்மிஸ் பண்ண முடியாது. எதனால அப்படி முடிவு எடுத்தீங்க? தப்பு அவன் பேர்ல இல்ல. அப்ப ஏன் மேல இருக்குங்கிறீங்களா? கண்டிப்பா அடிச்சு வளர்த்தான். எப்படி ரூல்ஸுக்கு பயப்படுவான்? அடிக்குதான் பயப்படுவான். ஏப்பா உன்னை காலேஜை விட்டு வெளியே தூக்கலைன்னா பேசுனதுக்கு மேல ஒரு குவார்டர் வாங்கி கொடுப்பா. குவார்டர் என்னையா? ஹாஃபே வாங்கிக்கோ. ஆனா அடி முக்கியம் சார். இது சிம்பத்தியில் எடுத்த முடிவு இல்லையே. நோ, இல்லை. இது உங்கள் பையனுக்கு ஃபைனல் வார்னிங்காக இருக்கட்டும். இனிமேல் அருமை பிரகாஷத்தை நான் பார்த்துக்கிறேன். ஹீ வில் பி அண்டர் மை பர்சனல் கேர். அவன் இந்த டிகிரியை முடிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு? டேய்,
சார் எவ்வளவு தங்கமான மனுஷனா இருக்காரு. நான் அருமை பிரகாஷ்தோட அப்பா. இனிமேலாவது அவர் பேச்ச கேட்டு நடந்து கிடைச்சி பிரின்சிபல் வந்து பார்க்க சொல்லி எட்டு வந்திருக்கு, பார்க்கலாமா? காஸ்டிங் நல்லா இருந்தது அதில். அது பிரின்சிபால், அவங்க அப்பா, கடைசி ஷாட்டில் பஞ்சலேன், நான் தான் அவங்க அப்பா, அப்படியே நஜா அப்பா வருவார். அதில் டேர்ன் பண்ணி அந்த லுக்கோடு அப்படியே முடிப்பீங்க பாருங்கள். தட் வாஸ் வெரி குட். அண்ட் செமிஃபைனல்ஸில் நம்ம துரும்பிலும் இருப்பார் ஆல்சோ சார். என்னாச்சு? இந்த பொண்ணை லேடிஸ் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டான். லெவல் டூவை தாண்டிட்டோம், இனிமேல் கொஞ்சம் சீரியஸாக மூவ் பண்ணணும். இல்லை தலைவரே, அவன் லெவல் த்ரீயே தாண்டிட்டான். என்னது, அதிர்ஷ்டம் ட்ரை பண்ணிட்டியா? அதிர்ஷ்டத்தை கொடுத்து அவனை சோம்பேறியாக்க பார்த்தேன். அப்புறம் ஆள்லாத ரோட்டில் ஒரு பணப்பை போட்டேன், அதை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டான். அவன் வீட்டு வாசலில் போய் ஒரு பணப்பொட்டியை வச்சேன், அதையும் எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டான். குலுக்கல்ல அவனுக்கு ஒரு வீடு விழ வச்சேன், அதையும் போலீஸ் ஸ்டேஷனை மாற்றிக்க சொல்லி போலீஸ்கிட்டே கொடுத்துட்டான். எதிர்பாராமல் எந்த பொருள் கிடைச்சாலும் அவன் போலீஸ்கிட்ட கொடுத்துட்றான். இந்த மாதிரி நேர்மை கொசும்ப எல்லாத்துக்கும் நிறைய ஈகோ இருக்கும். அதை டச் பண்ணு, கோபத்தை கிளறு, வன்முறையில் தள்ளிவிடு, அப்புறம் பாரு நம்ம வழிக்கு தானாக வருவோம். ஐயா, நீங்களாம் உருப்பிடவே மாட்டீங்களா? உனக்கெல்லாம் பேண்ட் செட்டா தெரியல. கொஞ்சம் கூட கோவப்படலையா? அவன் வாழ்க்கையில் சொர்ணங்கிற சாப்டரே இல்லை, ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கான் தலைவரே. இன்ட்ரெஸ்டிங். இல்லை, எனக்கு என்னமோ அவன் நம்ம டைமண்ட் லிஸ்ட்டில் சேர்ந்துருவான் போல. டைமண்ட் லிஸ்ட்டில் கடைசியாக சேர்ந்தது அன்னை தெரசா. இவனை விடக்கூடாது தலைவரே. எனக்கு என்னமோ டார்கெட்டை முடிக்க முடியுமான்னு பயமாக இருக்குது. அதுக்கு நான் ரிசைன் பண்ணுறேன். நான் ரிசைன் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் அ குட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் விச் ஐ வுட் லைக் டு டெல் எவ்ரிபடி என்னன்னாக்கா, ஹி இம்ப்ரூவ்டு ஃபிலிம் பை ஃபிலிம், விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். திடீர்னு எப்போவுமே உச்சத்துக்கு போனீங்கன்னா திடீர்னு கீழே விட வேண்டியிருக்கும். நிறைய பேருக்கு அது வாழ்க்கையில் ஆகியிருக்கு. அதோட நிதானமாக படியேறது இன்னைக்குமே. ஓகே, நல்லா பண்ணுங்க. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். நல்லா, தேங்க்யூ சார்.